டைட்டானிக் ரோஸ் மாதிரி இருக்கேனா? என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய். உங்க ஆர்த்தி கணேஷ் யூடியூப் சேனல நீங்க பாத்துட்டு இருக்க உங்க வேல்யூபிள் டைம்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம வீட்டு வார்ட்ரோப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டும். அப்படியா, நீங்களே சொல்லிடுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு வார்ட்ரோப் என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்றத ஆர்த்தி இப்ப காட்டுவாங்க. ஆமா, சோ வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்றது எப்படி அப்படின்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படியே நம்ம வீட்டு வார்ட்ரோப்பையும் காட்ட போறேன். வாங்க வார்ட்ரோப்குள்ள போலாம். நம்ம வீட்டில் வந்து ஒரு ரூமையே நம்ம வந்து வார்ட்ரோப்புக்காக கொடுத்துட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் நிறையா ட்ரெஸ் நான் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்னா என்ன லுக்கு? ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்னா, ஸோ சாதாரணமாக ஒல்லியாக இருந்தால் நான் கம்மி கம்மியாக இடம் போதும். நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸல் ப்ளஸ் சைஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் வார்ட்ரோப் கொஞ்சம் பெருசு. ஏன் பெருசு அப்படின்னு நீங்களே பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஷோ ட்ரெஸ்ஸஸ்லாம், ஸோ நம்ம இந்த ரிப்பன் கட்டிங், இந்த ஓப்பனிங் அதுக்கெல்லாம் போகும்போது டான்ஸு, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரேக்கை வந்து நம்ம ஒதுக்கிட்டோம். இந்த ஜிகிஜிகி ட்ரெஸ், ஜிகிஜிகி ட்ரெஸ் எல்லாம் இந்த ரேக்கில். அப்புறம் வந்து இது வந்து என்ன ஆர்கனைசர்னா, இதில் வந்து கேப்ஸு அதெல்லாம் வச்சுருப்போம். சூப்பராக லைனாக கேப் வரும். இதெல்லாம் நம்ம டான்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்படியெல்லாம் டகுல் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேலே வாங்க. அதே மாதிரி இந்த கேப்பெல்லாம் வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது செம்மையாக இருக்கும். உள்ளன் கேப்பு, எனக்கு கேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்டு ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 4 மந்த்ஸ் தான் வச்சுருப்போம். அப்புறம் நம்ம யாருக்கா கொடுத்துட்டு மேட்சிங்காக இருக்குது. பட் இவ்வளோ வெயிலில் சென்னை சிட்டியில், சென்னையிலே சொட்ரு போட்டுன்னு சுற்றுறானா எவ்வளோ பெரிய பணக்காரனா இருப்பான் பார். கேப்பெல்லாம் வந்து கோவாவில் ரொம்ப சீப்பு. ஸோ கண்டிப்பாக கோவாவில் போனால் மிஸ் பண்ணாமல் கேப்பெல்லாம் வாங்குங்க. அப்படியே முடிஞ்சால் எனக்கு ஒன்று வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தாவணி செக்ஷன். ஏன்னா வந்து அதான் ஏதாவது ஷூட்டிங்கில் தாவணி தேவைப்பட்டுச்சுன்னா என் சைஸ்க்கு டக்குனு போய் வாங்க முடியாது. இதுதான் அண்டு இந்த கவுண்டர் பேர் நான் வந்து ஹபீபி கவுண்டர்னு வச்சுருக்கேன், அரபி குத்து கவுண்ட்ரு. அண்டு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இந்த பெல்லி டான்ஸ் அதெல்லாம் ஆடும்போது யூஸ் பண்ணுறது. பெல்லி டான்ஸ் ஆடுறவங்க யூஸ் பண்ணுறது ஓகே. இது ஆக்சுவலாக எனக்கும் கொஞ்சம் பெல்லி டான்ஸ் தெரியும். ஏன் பெல்லி ஒல்லியாக இருந்தால் தானே, பெல்லி தானேங்க. ஸோ அதனால் பெல்லி டான்ஸ் ஆடுறவங்க சின்னது வாங்குவாங்க, என் பெல்லிக்கு நான் பெருசாக வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து அதான் இது எல்லாமே வந்து சிக்கு சிக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் எமர்ஜென்சியாக நம்ம ஏதாவது அர்ஜெண்ட்டாக எங்கேயா வெளில போகிறோன்னா நம்ம இந்த ட்ரெஸ்க்கெல்லாம் மேட்சாக வந்து நம்ம இந்த மாதிரி இயரிங்ஸ் ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இயரிங்ஸ் செட்டு அதெல்லாம் எடுக்கிறத விட டக்குன்னு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இதை போட்டு கடகடான்னு வெளில போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம். ஓகே வாங்க அடுத்து பார்த்து போவோம். எஸ், இது எல்லாமே வந்து நார்மலாக போடுற ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் சாரீஸு. ஸோ சாரீஸ் எல்லாம் வந்து நான் எப்போதும் கட்டவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சாரீ கட்டினா ஒரு பெட்ஷீட் சுற்றின ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு சுதந்திரமே என்கிட்ட இருந்து போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். இங்கே கரெக்டாக இருக்கா, இங்கே கரெக்டாக இருக்கா, அங்கே கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்க்கணும். ஸோ சாரீ நம்ம இந்தியனோட காஸ்ட்யூம். பட் ஆனால் எனக்கு என்னவோ சாரீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது ஷூட்டிங்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான். ஸோ அதோடய ப்ளவுஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்து நானே தைச்சி ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா எங்கே போனாலும் சாய் என்னான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவர் தான் என்னோடய பெர்மனண்ட் காஸ்ட்யூம் அண்ணா. ஸோ அவர் சூப்பராக ஸ்டிச் பண்ணுவார். அவர் வந்து நிறைய படங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறவர், நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறவர், அண்ட் நிறையா நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கினவர். ஸோ அவர் தான் நம்ம பெர்மனண்ட் காஸ்ட்யூம் அண்ணா. அவர்கிட்ட தான் வந்து என்னோடய மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அவர் தைச்சாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து
இவன் சும்மா வெளியில் போகும்போது டாப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதெல்லாம் வந்து கவுன்ஸ். அப்புறமா வந்து ஸோ அடுத்த கபடுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெட் சூட் கேஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பிக் பாஸில் வந்து உள்ள என்ட்ரிலையும் அப்படியே எக்ஸிட்லேயும் வந்து கண்டிப்பாக இந்த ரெட் சூட் கேஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ரெட் சூட் கேஸ் நான் வந்து பிக் பாஸை தவிர எங்கேயுமே எடுத்துகிட்டு போகல. பிக் பாஸ் ஷோக்காக தான் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போனேன், அவ்வளோதான். அதை வந்து ஞாபகார்த்தமாக அந்த பாக்ஸை வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, பிக் பாஸ்லேருந்து வெளியில் வருமா அந்த பெட்டி எடுத்துகிட்டு வருமா கேட்டாங்க. பெட்டி ஃபுல்லாக காசா? பிக் பாஸில் நிறைய கொண்டு வந்தீங்களா? நான் சொன்ன நிறைய அழுக்கு துணி தாங்க அந்த சூட் கேஸில் இருந்தது, காசு இல்லைங்க அப்படின்னு. ஸோ அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் வாங்க. அப்புறம் நம்ம ஏன் இந்த பெரிய ஒரு மிரர் வச்சுருக்கோம் அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பெரிய மிரர் வைக்கிறோம் இல்லையா, ஸோ நம்ம ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த வார்ட்ரோப்பில் ரெண்டு டோருக்கு பதிலாக தேர்ட் டோர் வந்து நான் வந்து மிரர் ஃபுல் மிரர் பண்ணிட்டேன். ஸோ எங்கே போகும்போது நம்ம ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் இது வந்து அப்படியே ஃபுல்லாக எங்கே வேணால் போகும். அடுத்தது வந்து இது ஒன்றுமே இல்லைங்க. இது ஜென்ரலாக வெளியில் போகிறதுக்கு நம்ம போடுற டாப்ஸு. ஸோ இந்த டாப்ஸ் வந்து நம்ம நிறையா டாப்ஸ் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அதனால அந்த செக்ஷனும் வச்சுருக்கேன், இந்த செக்ஷனும் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து கவுன்ஸ், சுடிதார்ஸ், இது வந்து நைட் ட்ரெஸ்ஸஸ்ஸு நம்ம வீட்டில் போடுறது. இது ஃபுல்லாக பேண்ட்டு. அண்ட் இந்த ரா ஃபுல்லாக வந்து இப்போ பிபி ஜோடிகள் ரிஹர்சல்லாம் போகிறதுனால இது செக்ஷன் ஃபுல்லாக அதுக்காக தான் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். அண்ட் இது ஃபுல்லாக வந்து ஹூடிஸ், அப்புறமா டவல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கீழே ஃபுல்லாக வச்சுட்டோம் அதெல்லாம். ஸோ வந்து இதுதான் நம்மளோட வார்ட்ரோப். ஸோ இந்த வார்ட்ரோப்பில் வந்து ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு ஒரு இடம் காட்டணும், அதான் நம்மளோட ஆக்சசரிஸ் எல்லாம் வைக்கிற இடம். வாங்க அதை காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய ஆக்சசரிஸ் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதுதான் நம்மளோட ஆக்சசரிஸ் சைட், ஃபுல்லாக வந்து ஆர்னமெண்ட்ஸ். இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ரோல்டு கோல்டு போட்டால் வந்து அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், அப்புறமா ரேஷஸ் வரும் அந்த மாதிரி. அதனால நம்ம என்ன பண்ணுவோன்னா, என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாமே வந்து சில்வரில் பண்ணி நம்ம வந்து கோல்டு பிளேட்டடாக மாற்றி அதை ரெடியாக வச்சுருப்போம். ஸோ ஏதாவது டான்ஸ்க்கு, அதுக்கப்புறமா வந்து நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், எல்லாமே வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் கோல்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது. ஸோ இதை பாருங்க. ஸோ இந்த மாதிரி செட்டு வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்கும். இந்த மாதிரி ரிங்ஸு அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக நம்ம வச்சுருப்போம். இந்த மாதிரி செட்டு இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு டெரக்கோட்டா இல்லையா? ஸோ அதில் இந்த மாதிரி டெரக்கோட்டா ஜுவல்ஸு, அதோட கம்மல் செட்டு அந்த மாதிரியெல்லாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபுல் சில்வர். சில்வரை வந்து நம்ம வந்து அப்படியே கோல்டு டிசைனில். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். இதே ஆக்சுவலாக உங்களுக்கு தனியாக ஒரு டூர் போடுறேன் நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக ஹேர், ஃபுல்லாக விக்ஸு. என்கிட்ட வந்து எல்லா வகையான விக்கும் நான் வாங்குவேன், ஏன்னா நான் ரொம்ப க்ரேசி விக்குக்கு. ஸோ நிறையா விக்கு வைப்பேன். இதெல்லாம் போனிடெயில் விக்கு. துபாய் தான் வந்து விக்குக்கு, துபாய் மலேசியாலாம் வந்து செம்ம மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி விக்ஸ் எல்லாம் வந்து க்யூட்டாக சூப்பராக வந்து துபாயில் கிடைக்கும், அண்ட் மலேசியா சிங்கப்பூர்லேயும் கிடைக்கும். பட் நான் வந்து மேக்ஸிமம் வாங்குறது துபாய். ஏன் துபாய்னா, ஸ்டைல்ஸ் அங்கே நிறையா இருக்கும், வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து ஃபேவரட் ஸ்பாட் வந்து துபாய். இந்த மாதிரி எல்லாம் கூட நான் ஃபேன்சியாக வாங்கி வைப்பேன். இதெல்லாம் ஒரு பார்ட்டி, ஹோம் பார்ட்டி இல்லை கெட் டுகெதர், அதுக்கெல்லாம் வந்து ஃபன்னியாக போடுவேன். ஹீரோயின் தான் வந்து ஐயோ நம்ம பார்த்தா காமெடியாக தெரியுமா அப்படின்லாம் போட மாட்டாங்க. பட் நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்போ கூட நிறைய பேசுவேன், அர்த்தி யார் ஒன் என்னை பார்த்தோன்னே சிரிச்சிடுவாங்க. ஸோ அவ்வளோதானே, அதானே லைஃப் இல்லையா? என்னால் நாலு பேர் சிரிக்கிறாங்கன்னா என்ன வேணால் பண்ணுறதுக்கு தப்பே இல்லை. தப்பா சிரிச்சிடக்கூடாது. உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை பெய்யுது. என்ன மனுஷன் இந்த மாதிரி. பட் இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன விக்கு எந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ என்னை தவிர இதெல்லாம் யாருமே எடுத்து வைக்க மாட்டாங்க, எடுத்தும் வைக்க முடியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதெல்லாம் ஹை போனி விக்கு, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ
எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் கேட்பாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஹாபி இருக்கும், எனக்கு இதான் ஹாபி. ஸோ இதுதான் நம்மளோட வார்ட்ரோப். அந்த இது ரெண்டும் வந்து கொஞ்சம் பர்சனல், இது ஃபுல்லாக வந்து என்னோடய அம்மாவோட சாரீஸ் அதெல்லாம். ஸோ நம்ம வந்து யாருக்காவது கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருந்தால் அம்மா அதை எடுத்து கொடுத்துருவேன் அந்த மாதிரி. ஏன்னா நிறைய புடவை அம்மா வாங்கினது கட்ட முடியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நம்ம வந்து எதுக்கு அதை ஒரேடியாக கொடுத்து வேஸ்ட் பண்ணோம். அதனால் வந்து சிலவங்களை பார்த்தா நம்ம வந்து ஒரு அம்மா ஃபீல் வரும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருவேன். அண்ட் இதுக்கெல்லாம் இதெல்லாம் ட்ரெஸ் பண்ணுற இடம் மேக்கப் இடம் கட்டுற வாங்க. அண்ட் நம்ம அங்கே தான் உட்காந்து ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சு ஷூஸு அதெல்லாம் வேர் பண்ணி பார்ப்போம். அது ஃபுல்லாக ஷூஸு அப்புறமா இந்த கோல்டன் கலர் சாண்டல்ஸ் அதெல்லாம் வைக்கிற இடம். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே உட்காந்து மேக்கப் போடுவேன்னு கேட்டால் இதான் என்னோடய மேக்கப் சேர். ஸோ இது வந்து நூறின்னு என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஃபர், இதுதான் என்னோடய மேக்கப் மிரர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இந்த வீட்டில்னா இது. ஏன்னா வந்து எனக்கு மேக்கப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய அம்மா வந்து எப்போதுமே எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோடய குரு மேக்கப்லன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு மேக்கப் போட சொல்லி கொடுத்தவங்கலாம். ஸோ அவங்க எப்போதுமே நான் மேக்கப் போடும்போது என்னையே பார்த்துட்ருப்பாங்க. அதனால் இங்கேயும் என்னையே பார்த்துட்ருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அம்மாவோட ஃபோட்டோ. அண்ட் லெமன் வந்து அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அம்மா சொல்லுவாங்க லெமனில் ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் லெமனு. இது வந்து ஒரு ஹேர் அக்சசரி, டைட்டானிக் ரோஸ் மாதிரி இருக்கேனா. என்னடி கலர் கலராக ரீலாக விட்ற, ஏய் ஜனங்களே பார்த்துக்குங்க, என் மேலே தப்பு இல்லை, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய். இது கண்டிப்பாக ஒரு கமெண்ட் வரும். ஓகே தேங்க்யூ. அப்புறம் இது வந்து ஜாப்பனீஸ் கற்றுட்ருக்கேன். ஸோ அந்த ஜாப்பனீஸ் புக். அப்புறம் இது ஃபுல்லாக வந்து நம்ம ஹேரோட ஸ்ட்ரைட்னர், கர்லர், டேங்க் பண்ணுறது அதெல்லாம், டைங் 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 ஆயில் போட்டு ஹெட் மசாஜ் பண்ணுறது இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இங்கே இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து இந்த நைட் க்ரீமு, நைட்டு போடுற ஆயிலு, மல்டிபர்பஸ் ஆயில் அதெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து எவ்வளோ தான் மேக்கப் போட்டாலும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப கூலாக, காமாக, சூதனிங்காக இருக்கிறது வந்து சந்தனம். ஸோ இந்த சந்தனம் வந்து நான் அடிக்கடி, அதாவது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, இந்த சந்தனத்தை நைட் அப்படியே ஃபுல்லாக போட்டு, நாங்கள் காலையிலேருந்து ஷூட்டில் அப்படியே பயங்கர டயர்டாகிப்போம் இல்லையா, வீட்டுக்கு வரும்போதே நான் அப்பாட்ட சொல்லிவிடுவேன், டாடி சாண்டில் அப்படின்றவேன். அப்போ அப்பா வந்து அந்த ரவுண்டாக ஒரு கட்டை இருக்கும், அதில் வந்து நல்லா அதை அரைச்சி, புளிப்பு பழம் அரைச்சா என்ன பேர் தெரியல, அதை பண்ணி அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டார். வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஏசியில் படுத்து தூங்கணும்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல் ஸ்கின் அப்படியே ரீ பர்த் பண்ணிவிடுவோம் காலையில். இதெல்லாம் வந்து மேக்கப் ரிமூவர், அப்புறம் ஹேர் ஆயில் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. இந்த பட்ஸு அதனால் நம்ம தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம மேக்கப். இதெல்லாம் கூலிங் கிளாஸ். ஸோ நம்ம சன் கிளாஸஸ் வெளில போகும்போது நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்சாக அதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மேக்கப் வந்து மேக்கப்லேயே ஒரு நாலஞ்சு பாக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அர்ஜெண்ட்டாக வெளியில் போகணும், பேக் வந்து நம்ம எடுத்துகிட்டு வெளில போக போகிறதில்ல அப்படின்னா காரில் மேக்கப் போடுறதுக்குன்னு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். ஒரு லிப்ஸ்டிக்கு, ஒரு ஜென்ரல் ஒரு பவுடர், ஒரு ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி ஐப்ரோ பென்சில், ஒரு மஸ்காரா அப்படின்னு இதை அர்ஜெண்ட்டாக போட்டு இந்த மாதிரி மூடி காரில் போட்டு போயிடுவோம். அப்படி இல்லை ப்ரொஃபஷ்னலாக போக வேண்டிய இடத்துக்கு இந்த மாதிரி குட்டி மேக்கப் பாக்ஸஸ் எடுத்துகிட்டு போய்டும். அதுலேயும் அப்படியே ஒரு செட்டு இருக்கும், இந்த ப்ரஷ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி போய்டும். இல்லை ப்ரொஃபஷ்னலாக ஷூட்டிங் போகிறோன்னா அதுக்கு ஒரு மேக்கப் பாக்ஸ் இருக்கும், அதுலேயும் எல்லா செட்டும் இருக்கும். இல்லை வீட்டிலேருந்தே மேக்கப் பண்ணிட்டு போய்ட்டு சும்மா டச்சப் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வகை, நாலுலேயும் நம்ம லிப்ஸ்டிக்கு எல்லாமே லோட் பண்ணி போவோம். ஏன்னா டக்குன்னு வெளில போகும்போது அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்காக. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்கும், நான் என்னென்ன மேக்கப் யூஸ் பண்ணுறேன் என்ன, அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் என்னோடய வார்ட்ரோப் ஆர்கனைசர். ஸோ இப்படி தான் நம்ம வீட்டில் வந்து வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், மேக்கப்பை வந்து டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிது, என்னெல்லாம் நான் இன்னும் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத, இன்னும் என்னெல்லாம் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்றீங்கன்றதையும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தர் கமெண்ட்டும் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் ஆர்த்தி கணேஷ் யூடியூப் சேனலை பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் வந்து எங்களுக்கு டானிக் மாதிரி. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறையா வீடியோஸை இன்னும் சூப்பராக வந்து உங்களுக்கு கற்றுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பாய்.